ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்ணிலா ஸ்பான்ச் கேக் இது நோ பீட்டர் நோ அவன் பீட்டர் அவன் இதெல்லாம் இல்லாமையே ரொம்பவும் சாஃப்டான அதே மாதிரி கரெக்டான டெக்ஸ்டரோட இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கு இதை பீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது மிக்சி ஜாரும் அதே போல் இதை பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது குக்கரும் இது ரெண்டுமே நம்ம எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கக்கூடியது கலரும் ஒரு அழகான கோல்டன் கலர் அதே போல் கேக்கு வந்திருக்க பதமும் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இப்போ கேக்கை உங்களுக்கு பிட்டு காட்டுறேன் பாருங்கள் அழகா அந்த டெக்ஸ்டர் வந்து எப்படி இருக்குது அது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஏற்கனவே நம்ம சேனலில் டிக்லிங் டேஸ்டில் ஹனி கேக் ரெசிப்பியும் இன்னும் சில கேக் ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது குக்கர் தான் நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்ல கீழே பாட்டம் அதே போல் சைடு எல்லா சைட்லேயும் அந்த ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருணும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம பட்டர் பேப்பர் போடணும் பட்டர் பேப்பர் அவசியம் போடணுமாண்ணா கட்டாயம் போடணுன்னாங்க போட்டால் தான் வந்து கேக்கு நமக்கு குக்கரில் ஒட்டாமல் வரும் பட்டர் பேப்பரை கீழே மட்டும் இல்லாமல் அதே போல் சைட்ஸ்லேயும் எல்லா சைடும் போட்டு விட்டுருணும் பட்டர் பேப்பரை போட்டதுக்கப்புறம் அதுமேலேயும் கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுருணும் அப்போ தான் பேப்பர் நமக்கு வந்து எடுத்துக்காது நம்ம கேக் பேட்டரை மிக்சர் அதில் போர் பண்ணும்போது பேப்பர் நகராது அதுக்காக அந்த மாதிரி எல்லா சைடும் ஆயில் அப்ளை பண்ணிடணும் இப்போ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்ட குக்கர் அந்த பக்கமாக வச்சுருவோம் இப்போ கேக் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும் மிக்சி ஜார் வந்து நல்ல பெரிய ஜாராக இருக்கணும் அதே போல் மிக்சி ஜார் நல்லா காஞ்சிருக்கணும் கழுவி காய வச்ச ஜார் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கணும் ரெண்டு முட்டையை உடச்சு டேரெக்டாகவே அதில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒருவேளை பட்டர் இல்லை ஆயில் சேர்க்க போறீங்கன்னா இந்த சமயத்தில் என்ன செய்யணுன்னாக்கா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட் சேர்த்துக்கணும் சால்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமே ஒரு டீஸ்பூன் நல்லா ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும் இப்போது இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் சால்ட்டு சேர்த்திங்கன்னா மூணு பொருள் இந்த மூணு பொருளையும் நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு கட்டாயம் ஒரு நிமிஷத்துக்கு கிரைண்ட் பண்ணணுங்க கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்க்குறது சக்கரை அரைக்கப்பு சர்க்கரையை அரைச்சனால நிறைய தெரியுது சர்க்கரை அரைக்கப்பு பட்டர் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல அரைக்கப்பு எடுத்துக்கணும் பட்டராக இருந்தாக்கா உருக்கி அரைக்கப்பு எடுத்துக்கணும் அதை அடுத்து ரொம்ப முக்கியமானது இதில் சேர்க்க போகிறது தயிர் அரை கப் தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் மூணு பொருள் சேர்த்துருக்கோம் இந்த மூணு பொருளோட சேர்த்து இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு அரைச்சிக்கணும் பல்ஸ் கொடுக்கக்கூடாது நமக்கு மிக்ஸியில் மூணாவது ஸ்பீடு இருக்கும் பார்த்தீங்களா மூணாவது நாலாவது என்ன ஸ்பீட் இருக்கோ அந்த லாஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு இதை ஒரு நிமிஷம் கட்டாயம் அரைக்கணும் அரைச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் இப்போ அதுக்கும் இடையில நம்ம என்ன போகிறோம் அப்படின்னாக்க இந்த கல் எடுத்து அடுப்பில் போட்டு வச்சுருங்க ஸ்லிம்மில் வச்சுருங்க அதை பாட்டு சூடாகிட்டு இருக்கட்டும் நாம் அரைச்ச அந்த மிக்சரை ஒரு பவுலில் ஊற்றணும் இதில் இப்போ மைதா மாவு சேர்க்க போகிறோம் அதுக்கும் அதே கப்பு அளவு அந்த கப்பை எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கப்பை சளிச்சு விட்டுட்டு அடுத்து கப்பை அதில் சேர்த்துட்டு இதில் இப்போ பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்க்க போகிறோம் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணுங்க பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கணும் பேக்கிங் சோடாங்கிறது எது அப்படின்னாக்கா நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணக்கூடியது இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக சளிச்சு அதில் விட்டுட்டு இதை வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாமல் மெதுவாக ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா அந்த கட் அண்ட் ஃபுல் மெத்தட் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மெத்தடில் கூட மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் அதே போல் எதுவும் பபுள்ஸாக எதுவும் இல்லாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் இப்போது நமக்கு கேக் மிக்சர் தயாராகிடுச்சு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே குக்கரில் போட்டு வச்சுருக்க அந்த பட்டர் பேப்பர்லேயும் ஆயில் அப்ளை பண்ணதுலேயும் இதை அப்படியே ஊற்றணும் இதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதை ஒரு அஞ்சு ஆறு தடவை தர நல்லா டேப் பண்ணிடுங்க பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி அதே போல் ரொம்ப ஈஸியானது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் ஆயில் அதாவது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும் இப்போது பேட்டர் எல்லாத்தையும் அதில் போர் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடியில் ரப்பர் போட்டு அதாவது கேஸ் கட் போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு நல்ல ஃப்ளேம் இப்போ லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் ரெடி ஆகிடுச்சு குக்கர் மூடி திறந்த உடனேயுமே கேக் வெந்திரிச்சா இல்லையான்னு உதரவை செக் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு டூத்பிக் விட்டு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிட்டாக்க ஒருவேளை வேகலைனாக்கா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அளவுக்கு விடணும் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக கேக் வெந்துருச்சு எந்த ஒரு மாய்டருமே அந்த டூத்பிக்கில் இல்லை இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும் ஒரு மணி நேரம் அளவுக்கு இதை ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கேக் வந்து வெளியே எடுக்கணும் நமக்கு இப்படியே எடுத்தாலும் கேக் வந்து வெளியே வரும் ஏன்னா நம்ம பட்டர் பேப்பர் தான் போட்டிருக்கோம் ஆனாலும் வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் எடுத்தாக்க கேக் உடையாது இப்போ கம்ப்ளீட்டாக கேக் ஆறிடுச்சு குக்கர்லேருந்து இருந்து எடுத்தாச்சு அதை இன்வெர்டடாக நம்ம வந்து பிளேட்டில் திருப்பினதுக்கப்புறம் இந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் கோல்டன் கலர் காட்டுறேன் கேக்குடைய கலரை பாருங்கள் ஒரு அழகான கோல்டன் கலர் அதே போல் ரொம்பவும் ஸ்பாஞ்சியான கேக்காக வந்துருந்துச்சு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதே ஒரு டேஸ்ட்டு அதே ஒரு டெக்ஸ்டர் வீட்டில் கிடச்சிருந்துச்சு ஜஸ்ட்டு நாம் ஒரே ஒரு மிக்ஸியை வச்சு இதை கிரைண்ட் பண்ணி இந்த கேக் செய்ய முடியுமான்னு நான் கூட நினச்சேங்க ஆனால் ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக வந்துருந்தது கேக்கு எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது குழந்தைங்களும் சரி வீட்டில் பெரியவங்களும் சரி ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க இப்போ கேக்கை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் பாருங்கள் கேக்கு ரொம்ப சாஃப்டாகவும் அதே போல் ஸ்பாஞ்சியாகவும் கலரும் சரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி நோ பீட்டர் நோ அவன் எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போல் நிறைய ரெசிபீஸ் போடுறதுக்கு உங்கள் என்கரேஜ்மெண்ட் ரொம்ப தேவையாக இருக்குது அதுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்